வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஞானசார தேரருக்கு பாதுகாப்பு அளிப்பவர்கள் குறித்து தகவல் தாருங்கள். போலீசார் வேண்டுகோள். தர்மபுரம் போலீசாரிடம் சிக்கினர் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர். லண்டனின் தொடர்மாடி குடியிருப்பில் ஏற்படுத்தி 58 பேர் பலி. ஐசிசி சாம்பியன் கிண்ண தொடர் இறுதிப் போட்டி இன்று. பொது பேரசன அமைப்பின் பொதுச் செயலாளர் கேலகோடாத்தே ஞானசார தேரர் மறைந்திருப்பதற்கு உதவி புரிபவர்கள் குறித்து தகவல் வழங்கினால் அவரை கைது செய்ய முடியும் என போலீஸ் ஊடக பிரதி போலீஸ் அதிபர் பிரியந்த் ஜெயக்கொடி அறிவித்துள்ளார். ஊடகவியலாளர் மாநாட்டிலே இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த தேரருக்கு பாதுகாப்பு வழங்குவது சட்டுப்படி குற்றமாகும். அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுவோர் எந்தவித தராதரமும் பார்க்காமல் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். ஞானசார தேரரை பிடிப்பதற்கு பல போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருப்பதால் எப்படியும் இன்னும் சில நாட்களுக்குள் அவரை கைது செய்ய முடியும் என்றும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஞானசார தேரர் தொடர்பில் தகவல் தெரிந்தவர் போலீஸ் தலைமையகத்திற்கோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கோ அறிவிக்குமாறும் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் பிரியந்த் ஜெயக்கொடி தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு தொடர்பிலான வழக்கில் ஆஜராகாமை குறித்து கொழும்பு கோட்டை நீதிமன்றம் தேரருக்கு பிடியாணை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 11 தேதி அதிகாலை தர்மபுரம் கெல்லாறு பகுதியில் 60 பவுன் நகை மற்றும் 400,000 ரூபாய் பணம் திருடர் குழுவால் கொள்ளையிடப்பட்டதனை அடுத்து சந்தேக நபர் ஒருவரை தர்மபுரம் போலீசார் கைது செய்திருந்தனர். அவரிடம் போலீசார் நடத்திய மேலதிக விசாரணைகளின் போது மேலும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் ஒரு தொகை நகைகள் பணம் என்பனவும் 3 வாள் மற்றும் கொள்ளையடித்த பணத்தில் வாங்கப்பட்டதாக சந்தேகப்படும் 3 மோட்டார் சைக்கிள்கள் என்பன போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட நகைகளில் தர்மபுரம் கெல்லாறு பகுதியில் களவாடப்பட்ட நகைகளில் சிலவும் இந்த மாதம் கிளிநொச்சி கனகாம்பிகை குள பகுதியில் இடம்பெற்ற திருட்டில் களவாடப்பட்ட சில நகைகளும் இருப்பதாக உரிமையாளர்களால் போலீஸ் நிலையத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் 5 பேரும் கிளிநொச்சி நீதிவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது சந்தேக நபர்களை 14 நாட்களுக்கு விளக்கமறியில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் குற்றவாளிகள் என சந்தேகப்படும் மேலும் 4 நபர்கள் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர்களை தேடும் பணியில் கிளிநொச்சி முல்லைத்தீவுக்கான பிரதி போலீஸ் மா அதிபர் போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர்களின் ஆலோசனையின் பேரில் தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி DM சத்ரங்க மற்றும் ராமநாதபுரம் பிரிவு பொறுப்பதிகாரி டி சுபேசன் ஆகியோரின் தலைமையிலான குழுக்கள் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் கடந்த வருடம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவங்களுடன் இந்த குழு சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் பேரில் மேலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. லண்டனின் தொடர்மாடி குடியிருப்பில் கடந்த தினம் ஏற்பட்ட தீயினால் காணாமல் போனவர்களை இறந்தவர்களாக கருத லண்டன் போலீசார் தீர்மானித்துள்ளனர். அதன்படி அந்த விபத்தில் 58 பேர் பலியாகினர் அல்லது காணாமல் போயுள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 30 பேர் பலியானதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் இந்த விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என போலீஸ் உயரதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். தீயினால் குறைந்தபட்சம் 70 பேராவது பலியாக இருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தீ பரவலுக்கான காரணம் மற்றும் தீ எவ்வாறு விரைவாக பரவி சென்றது என்பது தொடர்பில் லண்டன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்தில் இடம்பெறும் ICC சாம்பியன் கிண்ண தொடரின் இறுதிப் போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. இந்த போட்டி ஓவல் மைதானத்தில் இலங்கை நேரப்படி பிற்பகல் 3 மணியளவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.